டெல்டா பகுதியான திருவாரூர் மாவட்டத்தில் மேற்குவங்க தொழிலாளிகளை வைத்து நெல் நடவு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதுகுறித்த இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் அருகே உள்ள பட்டம் கிராமம் தெற்கு பட்டம் வடக்கு பட்டம் என இரு பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இங்கு விவசாயமே பிரதான தொழிலாக கருதப்படுகிறது. இன்றளவும் விவசாயத்தில் ஆர்வம் கொண்டவர்கள் இருந்தாலும் கூட அதற்கான பணியை செய்ய ஆட்கள் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. இதனால் தற்போது விவசாய பணிகளில் வட மாநிலத்தவர்களை ஈடுபடுத்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இப்போல்லாம் யாருப்பா வயல் வேலைக்கு வர்றாங்க, இலகுவா இருக்கிற வேலைக்கு போகத்தான் எல்லாரும் பாக்குறாங்க என நில உரிமையாளர்கள் வருத்தம் தெரிவிக்கின்றனர். இதனால் அப்பகுதியைச் சேர்ந்த நில உரிமையாளர் சின்னதுரை என்பவர் ஏஜென்ட்டுகள் மூலம் தெற்கு வங்கத்தில் இருந்து ஆட்களை வரவழைத்து நெல் நடவு பணிகளை தொடங்கியுள்ளார். வட மாநில தொழிலாளர்கள் நில உரிமையாளர்களிடமிருந்து டீ உணவு போன்ற எதையும் எதிர்பார்ப்பது கிடையாது. அவர்களே சமைத்து உண்கின்றனர் என்று தெரிவித்த நில உரிமையாளர் சின்னதுரை, ஏக்கருக்கு 4500 என்ற தொகையை நிர்ணயம் செய்துவிட்டு நிலத்தை சமன்படுத்துவது முதல் நாற்று நடும் வரை எல்லா பணிகளையும் அவர்கள் செய்து தருவதாகவும், இதனால் நில உரிமையாளர்களுக்கு நிறைவான லாபம் கிடைப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். ஒரு ஏக்கருக்கு 4500 ரூபா கொடுத்தா அவங்களே நாற்று பறிச்சு அவங்களே நட்டு எங்களுக்கு முழு வேலையை அவங்க முடிச்சிருவாங்க. நாங்கள் டீ வாங்கி கொடுக்க வேண்டியதில்லை, ஒன்றும் கொடுக்க வேண்டியதில்லை. ஒரு 10 கிலோ அரிசி, அதுவும் 1090 அரிசி கொடுத்தா போதும். காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை அதிக அளவில் ஓய்வு எடுத்துக் கொள்ளாமல் வேலை செய்யும் வட மாநில தொழிலாளர்கள் வேலையை விரைந்து முடித்துக் கொடுப்பது நில உரிமையாளர்களுக்கு சாதகமாக இருப்பதாகவும் கூறுகின்றனர். வெளியூர்லேருந்து வந்திருந்தா கூட அவங்க எந்த பிரச்சனையும் கொடுக்காம அவங்களா நட்டுக்கிட்டு அவங்களா சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு உழைப்பினுடைய பெருமை தெரிஞ்சு பெங்காலி சமம் வந்து வேலை பார்க்குது. டீ கடை ஹோட்டல்கள் முதல் கட்டட பணிகள் வரை வட மாநில தொழிலாளர்களே அதிகம் ஈடுபடுத்தப்பட்டு வரும் நிலையில், தற்போது விவசாய பணிகளிலும் வட மாநில தொழிலாளர்கள் தடம் பதித்திருப்பது உள்ளூர் தொழிலாளர்களுக்கு கடும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக வலங்கைமான் செய்தியாளர் சிவகுமார்.